நிறைய பேர் சொல்கிறாங்க இத்தனை வருஷம் அவங்க இருந்துட்டாங்க அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எதற்காக நடிகர்களுக்குள்ள ஒரு பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து திரு மேஜர் சுந்தராஜன் வி கே ராமசாமியோடு உட்காந்து செங்கல் செங்கலாக பார்த்து கட்டிய கட்டடம் இது. எலெக்ஷன் வருது அப்போது திரு சிவாஜி அவர்களுக்கு எதிராக தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தனை நிறுத்துகிறாங்க. உடனே சிவாஜி சொன்னார், எனக்கு எதிராக நீங்கள் ஒருத்தனை நிறுத்திட்டீங்க அப்படின்னா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது, இனிமே நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், விலகிக்கிறேன்னு சொல்லி விலகினார். அதுதான் ஜென்டில்மேன். நடிகர் திலகம் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எமது சிவாஜி மீடியாவில் நடிகர் திலகம் நடித்த பழனி திரைப்பட காட்சியில் ஒரு காட்சியை வெளியிட்ட போது நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் பலர் நடிகர் திலகத்தின் நடிப்பை பற்றி புகழ்ந்து பல கருத்துக்களை எழுதி நடிகர் திலகத்தின் சிறந்த நடிப்பை புகழ்ந்து தள்ளினார்கள். நடிகர் திலகத்தை புகழ்ந்து எழுதிவிட்டாலே ஒரு சிலரால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தாங்கிக் கொள்ள முடியாத ஒருவர் பொறாமையில் அவரும் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மக்கள் திலகம் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு போட்டியாக 1965 பொங்கல் தினத்தன்று பழனி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டு படுதோல்வி அடைந்தது. எங்க வீட்டு பிள்ளை 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. திருச்சி ஜூபிடர் தியேட்டரில் 236 நாட்கள் ஓடியது. தஞ்சாவூர் யாகப்பா தியேட்டரில் வெள்ளி விழா கொண்டாடியது. தமிழகத்தில் 20 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. தமிழகத்தில் 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. 80 தியேட்டர்களில் 50 நாட்களுக்கு மேல் ஓடியது. சிவாஜி கணேசன் நடித்த பழனி 3 வாரம் மட்டுமே ஓடி மிகப்பெரும் தோல்வியடைந்தது என பதிவிட்டார். முதலில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அந்த ரசிகர் பதிவு செய்த அளவிற்கு வெற்றியடைந்த தகவல்களில் பல குளறுபடிகள் உள்ளது. எம்ஜிஆரின் இணையதளத்தில் எங்க வீட்டு பிள்ளை வெற்றி குறித்த விவரங்கள் பல வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவர் பதிவிட்ட தகவல்கள் முரண்பாடாக பதிவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எம்ஜிஆரின் ரசிகர்களும் தங்கள் விருப்பத்திற்கமைய வெற்றி விவரங்களை கூறினால் எது உண்மையான வெற்றி என்பது புரியவில்லை. பழனி திரைப்படத்தை பற்றி விமர்சிப்பதை விட்டு எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் வெற்றி பற்றி எழுதுகின்றார். எம்ஜிஆர் பற்றி இங்கு யாராவது தரக்குறைவாக கருத்துக்களை பதிவு செய்தார்களா? எதுவுமே இல்லை. ஆனால் அவர் கருத்து கூறுவதாக நடிகர் திலகத்தினை பற்றி அவதூறுகளை பரப்புகின்றார் என்றால் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். நடிகர் திலகத்தின் திறமை மிக்க பல சாதனைகளை பார்க்கும்போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பழனி படத்தை பற்றி குறை கூறி மன ஆறுதல் அடைகின்றார். நடிகர் திலகம் படங்களும் எம்ஜிஆர் படங்களும் ஒரே நாளில் பல தடவைகள் வெளிவந்து ஓடியிருக்கின்றது. அப்படி ஒரே நாளில் வெளியான வேளைகளில் நடிகர் திலகம் நடித்த படங்கள்தான் ஒவ்வொரு தடவைகளிலும் வசூல் சாதனைகளை செய்து வெற்றியடைந்தது. ஒரு தடவை எம்ஜிஆர் படம் ஓடியவுடன் அந்த ரசிகர் பெருமை பேசுகின்றார். நடிகர் திலகம் தனது 25 வயதிலேயே முதல் திரைப்படத்திலேயே பல சாதனைகளை செய்து காட்டிவிட்டார். பராசக்தி ஒரேயொரு திரைப்படமே போதும், அந்த ஒரு படத்தின் சாதனைகளையே எம்ஜிஆரால் அவரது வாழ்நாளில் நெருங்க முடியவில்லை. இலங்கையில் 294 நாட்களும் தமிழகத்தில் 250 நாட்களை கடந்தும் சாதனை செய்தது. 1968 மறுவெளியீட்டின் போதும் வெள்ளி விழா கொண்டாடியது. 1952 எம்ஜிஆர் நடித்த 3 படங்கள் வெளியான போதும் எந்த ஒரு படமும் சாதாரண வெற்றியை கூட பெறவில்லை. ஒரு பராசக்தி திரைப்படத்தின் வசூல் எம்ஜிஆரின் 3 படங்களின் வசூலை விட பல மடங்கு பணத்தை அள்ளிக்கு விட்டு அந்த வருடத்தின் வசூல் சாதனையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் அப்பொழுதுதான் எடுபிடி துணை நடிகராகவிருந்து கதாநாயகனாக மாறி ஓரளவு பெயரெடுக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தார். நடிகர் திலகம் திரைக்குள் நுழைந்து எல்லோருடைய படங்களின் சாதனைகளையும் முறியடித்தார். சூரிது எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் அவமானத்தையும் கொடுத்தது. எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் நன்றாக ஓடியது, வெள்ளி விழா கொண்டாடியது. ஆனால் நடிகர் திலகத்தின் முதல் படத்தின் வெற்றிக்கு கிட்ட வர முடியவில்லை.
அவர் குறிப்பிடும் 7 திரையரங்கில் வெள்ளி விழா கொண்டாடியது, 20 திரையரங்கில் 100 நாட்கள் ஓடியது போன்ற கட்டுக்கதைகள் உண்மையில்லை. எங்க வீட்டு பிள்ளை வெளியிட்ட திரையரங்கங்களில் அதே நாட்களில் எப்படி வேறு திரைப்படங்களும் ஓட முடியும்? 100 நாட்கள் ஓடியதாக கூறப்படும் 5 திரையரங்கங்களில் வேறு படங்கள் அதே காலத்தில் திரையிடப்பட்டிருக்கும் போது எங்க வீட்டு பிள்ளை ஓடியதாக கூறுகின்றார்கள். அதே தியேட்டரில் வேறு திரைப்படங்கள் ஓடியதற்கான பல ஆதாரங்கள் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகர்களால் வெளியிடப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. அரசில் இருக்கும்போது போலி ஆவணங்களை தயார் செய்து புறம்போக்கு காணிகளை அபகரித்தது போன்று திரைப்படத்திற்கும் போலி வெள்ளி விழா ஆதாரங்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் தயாரித்து வெளியிட்டுள்ளார்கள்.